வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியா டேஸ்டியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையில பீட்ரூட்டை வச்சு சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு வாணலிய அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வறுத்துட்டு தோலை நீக்கி வச்சிருக்க வேர்க்கடலை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1, நீலவாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமா வதங்குறக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பத வர வரையில நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி 1/2 சைஸ், தட்டி வச்சிருக்க பூண்டு 6 பல்லு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரையில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் சின்ன சைஸ்ல நான் பீட்ரூட் எடுத்திருக்க கழுவிட்டு தோலை நீக்கிட்டு துருவி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். 1 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து சிம்லயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். பீட்ரூட் சீக்கிரமா வதங்கிரும். நிறைய தண்ணியை சேர்த்த வேண்டியதில்ல. இப்ப மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பீட்ரூட்ல நல்லா மிக்ஸ் ஆகிற வரையில வதக்கிக்கணும். இப்ப பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உதிரியாக வடிச்சு வச்சிருக்க சாதம் 1 பவுல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சூடாக இருக்கிற சாதத்தை ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க. எனக்கு உப்பு வந்து குறைவாக இருக்கு, அதனால உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவு தாங்க, அருமையான சுவையில சூப்பரா பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபிய இதே மாதிரி உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை, டாடா.